கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் 200 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் மோகன்ராஜ், திருக்கோவிலூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் மகேஷ்குமார், பகண்டை கூட்டுறவு இன்ஸ்பெக்டர் பாலாஜி, வனத்துறை உயரதிகாரிகள், வருவாய்த்துறையினர், தீயணைப்புத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆகியோர் தலைமையில் 200 மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்ட சம்பவம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் போலீசார் கிராமம் முழுவதும் ட்ரோன் கேமரா மூலம் தங்களுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த தகவல்கள்லாம் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த பரபரப்பு சம்பவத்துக்கு பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள வானாபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த சத்தம் கேட்டிருக்கு. தொடர்ந்து வெடிச்சத்தம் போன்ற சத்தங்கள் கேட்டிருக்கு. இதனால பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பலர் அச்சம் அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சத்தம் கேட்பதற்கு முன்பு அப்பகுதியில் 2 ராணுவ விமானங்கள் பறந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால விமானங்கள் வெடித்து சிதறி இருக்கலாம் என தகவல் காட்டுத்தீ போல அந்த பகுதி முழுவதும் பரவி இருக்கு. இந்த தகவல் அறிந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீஸ் சூப்பரன் மோகன்ராஜ் தலைமையில் சுமார் 200 போலீசார் சம்பவ இடத்தை சுற்றியுள்ள கிராமங்களை சுற்றி ஆய்வு மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் அவர்களுக்கு எந்தவித தடையும் கிடைக்காத நிலையில் 8 அளவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் அதை சுற்றியுள்ள பகுதியிலையும் இதே போல பலத்த சத்தம் கேட்டதாக தகவல் வந்திருக்கு. இதனால மீண்டும் அந்த இடத்துல பரபரப்பு தொற்றி கொண்டது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் மையனூர் காட்டு பகுதியில் ஹெலிகாப்டர் வெடித்து சிதறியதாக வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாக பரவியது. இது 2021 ஊட்டியில் நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்தின் வீடியோ வைத்து இப்படி வதந்தி பரப்பப்பட்டு வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது மட்டுமல்லாமல் அதே மையனூர் காட்டு பகுதியில் உள்ள கருடமலை மேலே அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஒரு கோயில் மேலே சத்தம் கேட்டிருக்கு. இதனால் அப்பகுதி மக்கள் கூட்டமாக சென்று அங்கே பார்த்துருக்காங்க. இதை கோவில் கதவு திறக்கப்பட்டு உண்டியல் உடைக்கப்பட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. போலீசார் விசாரித்ததில் உண்டியல் இருந்த 3000 ரூபாயை திருடர்கள் திருடி சென்றது தெரிய வந்துள்ளது. வானாபுரம் பகுதியில் அடுத்தடுத்து நடந்த இந்த சம்பவங்கள் அப்பகுதி மக்களிடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சத்தம் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த சத்தத்தை பயன்படுத்தி பொதுமக்கள் ஒரு பக்கம் பீதியில் இருக்கும் பொழுது சில சமூக விரோதிகள் அந்த கோவிலில் இருக்கிற உண்டியலை உடைச்சி திருட முயற்சி செஞ்சுருக்காங்க. அதே பாணியில் அந்த பகுதியில் வடிவச்சு அந்த உண்டியலை தகர்த்து அதில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மக்கள் டைவர்ட் ஆகி பீதியில் இருக்கிற இதே நேரத்தில் ஒரு கூட்டம் கோவில் இருக்கிற உண்டியல் உள்ள பணத்தை திருடி சென்றது தான் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த அச்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கிற நிலையில் இது குறித்து இந்திய விமானப்படை விமானதளம் சூலூர் மற்றும் தஞ்சாவூர் பகுதிகளில் விசாரிச்சிருக்காங்க. இது வழக்கமான விமானப்படை பயிற்சி நடைமுறை என்றும், நேற்று கள்ளக்குறிச்சி பகுதியில் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்றும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த தகவல் உறுதியான உடனே, எனவே பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும், வதந்திகள் எதுவும் பரப்ப வேண்டாம் எனவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு மாவட்ட கலெக்டர் ஸ்ரவண்குமார் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாமல் கடந்த 2021 ஊட்டியில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தின் புகைப்படம் மற்றும் வீடியோ காட்சிகளை தற்போது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விபத்து நடந்ததாக சிலர் வதந்திகளை பரப்பியிருக்காங்க. எனவே இது குறித்து போலீஸ் சூப்பரண்ட் மோகன்ராஜ் கூறுகையில், வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம், வதந்திகள் பரப்புவோர் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த தகவல்கள்லாம் தற்போது வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் வெளியாகிற தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.